ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணா வலி வருமா? வலி வருது எனக்கு, 9 நாள் ஆச்சு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா வழக்கமா வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட பல்லோட ஆக்சுவல் கண்டிஷன் முதல்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியாது, அதை பொறுத்து வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்து நம்ம வேர் சிகிச்சை பண்ணியிருந்தோம் அப்படின்னா வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை பல்லு ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் அந்த பல்லோட ஃபில்லிங்கோட ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கடிக்கும் போது வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அவருக்கு கடிக்கும் போது வலி அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்கும்போது வலி கம்மியாக இருக்குது அப்படின்னா பல்லோட ஃபில்லிங் ஹைட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை சாதாரணமாகவே கடிச்சு வச்சிருக்கும் போதும் இல்லை சும்மா இருக்கும் போதுமே வலி இருந்துச்சு அப்படின்னா பல்லுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வலிக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஏற்கனவே ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி அதுக்கப்புறம் வேர் சிகிச்சை பண்ணியிருந்தா நார்மலாக அந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சு மறுபடியும் சப்சைட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படி இருக்கும்போது வலி கிராஜுவலாக தான் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை பண்ணும் போதே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப நாள் பல் சொத்தையாக இருந்திருக்கும், அந்த பல்ல ரூட் கெனால் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பல்ல ரூட் கெனால் பண்ணாலுமே கொஞ்சம் நாளைக்கு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது கேப் போடலாம், ஒரு 10 டேஸ் கழிச்சு கேப் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேப் இப்போ போடுறது வந்து அட்வைசபிள் இல்லை. பெயின் சுத்தமாக சப்சைட் ஆனதுக்கப்புறம் பெயினே இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்ரே மூலமாகவும் உள்ள இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படிங்கிறத ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப் போட்டால் கேப் போட்டதுக்கப்புறம் எந்த பெயினும் வராது, எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும்.